லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் வாங்கணும். 1 இயர் வாரண்டி 2000 ரூபாய் கம்மியா இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கறீங்க. குறிப்பா எனக்கு அவுட்டர்ல வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு, இந்த பட்ஜெட்டுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா, போட்ல இருந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண ஏர்டோப்ஸ் ப்ளீஸ் ANC அப்படின்ற இந்த ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாடலோட இமேஜ், இதுல இருக்கக்கூடிய ஹைலைட் ஆன ஃபீச்சர்ஸ் எல்லாம் சைட்லயே கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல பார்த்தோம் அப்படின்னாலும் இதுல இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஸ்லைட் டைப்ல இருக்கு, அழுத்தி அப்படி ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள புக் மாதிரி ஓபன் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. எடுத்தவொடனே குட்டியா ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சைட்ல ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு, அதுல எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் சார்ஜ் போறதுக்கான டைப் சி கேபிளும் கொடுத்திருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் கீழே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலி டெக் சேனல், நான் சுகுமார். ஃபர்ஸ்ட் டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே காம்பாக்டான ஒரு டிசைனா தான் கொடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்ல மேட் பினிஷ்ல இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல டைப் சி போட்டோம், ஃப்ரண்ட்ல வந்துட்டு சின்னதா ஸ்லாட் டைப்ல இண்டிகேட் லைட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் கேஸ் நல்லாவே குட்டியா இருக்கனால நம்ம பேக்ல வச்சு எடுத்துட்டு போனாலும் சரி, இல்ல பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போனாலுமே அந்த காம்பாக்டா இருக்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் சார்ஜிங் கேஸை ஓபன் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆகிக்குது. இதனால தேவையில்லாம இயர்பட்ஸ் கீழே விழுகாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மேக்னெட் கிரிப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலா லைட்டாலாம் ஷேக் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல கீழே விழுகவே இல்லை. இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரம் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் டோன் பினிஷ்லயும் இருக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த சில்வர் கலர்ல இருக்கிறது எலக்ட்ரோ பிளேட் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு டியூவல் டோன்ல இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. காதுல வச்சு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கு அப்படின்னும் போது நல்லாவே வந்து காதுல ஃபிட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கனால நம்ம காதுல வியர் பண்ணிருக்க ஃபீலே வந்து பெருசா இல்ல. அண்ட் என்னதான் ஷேக் பண்ணாலும் சரி சுத்தமா கீழே விழுகவே இல்ல, நல்லாவே வந்து ஃபிட்டா இருக்கு. சப்போஸ் ஜாக்கிங்லாம் போறீங்க இல்ல வாக்கிங்லாம் போறீங்க அப்படின்னாலும் கூட கண்டிப்பா இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இதுல IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. டைரக்டா தண்ணியில எல்லாம் போட்டுறாதீங்க, ஜாக்கிங் வாக்கிங்லாம் போறீங்க வேர்க்குது அப்படின்ற பட்சத்துல வேர்வப்பட்டாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. நார்மலா சிங்கிள் டேப் பண்றோம் அப்படின்னும் போது பாஸ் பிளே பண்றதுக்கும், ரைட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கும், லெஃப்ட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்கும் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கேம் பிளே எல்லாம் பண்றீங்க, ஆடியோ லேக் ஆகி லேட்டன்ஸ் இஷ்யூ வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட பீஸ்ட் மோட் எனேபிள் ஆயிருது. இது மூலமா லோ லேட்டன்சி மோட்ல நீங்க கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னா லேட்டன்சி இஷ்யூ இல்லாம இருக்கும். ஈக்குவலைசருக்கும் ANC-க்குமே செப்பரேட்டான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ANC மோட் எனேபிள் பண்றதுக்கு ரைட் சைட்ல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ல வந்து எனேபிள் ஆயிருது. இது எனேபிள் ஆனால் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு 5000-6000 கொடுத்து வாங்கக்கூடிய இயர்பட்ஸ் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அவுட்டோர்ல கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஒரு அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. மற்றவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசுறாங்க அப்படின்னா அந்த ஆடியோலாம் நார்மலாக கேட்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் பேட் லைஃப் அப்படின்னு வரும்போது இவங்களோட ஆசப் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கனால சுத்தமா சார்ஜே இல்ல, டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னாலே 3 மணி நேரம் உங்களால வந்து கேட்டுக்க முடியும். அண்ட் ஃபுல் சார்ஜ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 42 ஹவர் வந்து உங்களால வந்து கேட்க முடியும். ஸோ நல்ல பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். நானே 3-4 நாளைக்கு மேலேயே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், இன்னுமே சார்ஜ் குறையாமல் லைவாகவே இருக்கு. பட்ஜெட்டில் ஒரு இயர்பட்ஸ் பேட் லைஃபோட வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத வந்து கேட்டலாம். அந்த வகையில் இதில் 4 மைக் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றத லைவாக கேட்டு பார்த்துருங்க. ஹலோ ப்ரோ, இந்த போட் TWS இருக்குல்ல, கால் குவாலிட்டி செக் பண்றதுக்காக வெளியில வந்திருக்கேன். எப்படி இருக்கு குவாலிட்டி? நல்லா தான் இருக்கு. வெளியில ஏனா ரோட்டுக்கு போயிட்டியா? ஆ, ரோட்டுக்கு வந்துட்டேன். நல்லா தான் இருக்கு, கிளியரா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாய்ஸ் எது இருக்கா? நாய்ஸ் ஒண்ணும் இல்ல, இந்த பிரைஸ்க்கு ஓகே தான். ஓகே ஓகே, நான் பேசுறது கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்க பேசுறது நல்லா இருக்கு. ஓகே 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 ப்ரோ, பை. சோ நீங்களே கேட்டு பாத்துருவீங்க, ஆக்சுவலா இதோட பிரைஸ் ஒரு 1800 ரூபாய். அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் குயிக்கா பேர் ஆகிறதுக்காக IWP டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இந்த சார்ஜிங் கேஸை ஓபன் பண்ணீங்கனாலே போதும், குயிக்கா ஆல்ரெடி நீங்க பேர் பண்ண மொபைலோட டக்குன்னு பேர் ஆயிரும். சோ எல்லாம் ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃபரெண்டான சவுண்ட்ல உங்களால வந்து கேட்க முடியும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் டிஃபால்ட்டா இருக்கும். இதுல கேக்குறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பேஸ்ல எனக்கு கொஞ்சம் தூக்கலா வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போட்டே கொஞ்சம் லைட்டா டியூன் பண்ணி பேஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. வாய்ஸோட கிளாரிட்டியும் சரி பேஸும் சரி நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு அந்த அளவுக்கு பேஸ் எல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன், ஒரு அளவுக்கு பேலன்ஸா வேணும் அப்படின்னா பேலன்ஸ்டு மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லெஃப்ட் சைட்ல மட்டும் லாங் பிரஸ் 3 செகண்ட் பண்ணுங்க அப்படின்னாலே இந்த மோடு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இது மூலியமா ஒரு பேலன்ஸான சவுண்ட் அவுட்புட் கிடைக்குது. பெருசா பேஸ் ஹையா வேணும்னு எதிர்பார்க்கறவங்க இதை கூட
வந்து ட்ரை பண்ணலாம். ஓவரால் சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1800 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டரி லைஃப் இருக்குது, நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. ஏஎன்சி ரொம்ப பெருசாக சொல்லாட்டியும் ஓரளவுக்கு நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ப்ராடக்ட் ஒர்த் அப்படின்னு தான் ஃபீல் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.